வெள்ள அபாய எச்சரிக்கையினால பாஸ் வீட்டுக்குள்ளயும் மாற்றங்கள் பண்ண போறாங்க போட்டியாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை இருக்காங்க அவங்களை வெளியேற்ற முடிவும் பண்ணிருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு அதாவது வருஷ வருஷம் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் இந்த மழை நீர் வெள்ள பாதிப்பு இந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்போம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாமே போட்டியாளர்களுக்கு பாதுகாப்பு தேவைக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருவேளை தண்ணீர் வந்தாலோ இந்த வெள்ள நீர் வந்து நிக்கிறதுக்கான ஏதாவது விஷயங்கள் நடந்தாலோ உடனே போட்டியாளர்கள் எல்லாம் பாதுகாப்பான எடுத்துக்க வர வச்சு அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் போட்டியாளர்களை வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க அந்த வகையில் பிக் பாஸ் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரத்துக்குள்ளேயே இப்ப வந்து மழை பிரச்சனை வந்திருக்கு அதாவது நாளைக்கு தமிழகம் முழுக்க எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருக்காங்க சொல்ல போனா சென்னையில எல்லா இடங்கள்லயுமே எல்லா வசதிகளுமே பாதுகாப்பு வேலைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அக்டோபர் பதினைஞ்சில இருந்து பதினெட்டு வரைக்குமே பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்திருக்காங்க ஐட்டு நிறுவனங்கள் கூட வீட்டில இருந்தே வேலை பார்க்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க மக்கள் தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால மக்களும் தேவையான பொருட்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல இரண்டாயிரத்தி இருபது பிக்பாஸ் நிகழ்ச்சி நடந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கனமழை காரணமா போட்டியாளர்கள் எல்லாம் வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டு ஹோட்டல்ல தங்க வச்சாங்க பிக் பாஸ் செட் வந்து தான் இருக்கு கனமழைனால செம்பரம்பாக்கம் ஏறி திறக்கப்பட்டதுனால பூந்தமழில இருக்கு ஹோட்டல்ல போட்டியாளர்களை தங்க வச்சாங்க மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்கள வீட்டுக்குள்ள அனுப்புனாங்க இதனால இப்ப சென்னையில அதீத மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால பிக் பாஸ் போட்டியாளர்களும் அவங்களோட நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் நடந்துட்டு இருக்கு போட்டியாளர்களுக்கு ஒருவேளை ஏதாச்சும் வீட்டுக்குள்ள தண்ணீர் வர மாதிரி பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டா அதிகமான மழை பாதிப்பு இருந்துச்சுன்னா போட்டியாளர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு அவங்கள ஹோட்டல்ல தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்களாம் ஒருவேளை வெள்ள அபாய எச்சரிக்கை வந்துச்சுன்னா உடனடியா போட்டியாளர்கள் ஹோட்டலுக்கு மாற்றப்படுவாங்க அப்படின்னு சீசன் ஆரம்பமே மழையால அமர்கலமா போகுது அப்படிங்கிற மாதிரியும் எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க இப்ப வந்து இந்த முடிவை வந்து டீம் எடுத்திருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் முதல் வாரம் இப்பதாங்க தாங்க முடிஞ்சது அதுவும் பழகுழப்பத்துல முதல் நாளை வெளியே ஒருத்தரை அனுப்பி அடுத்த முதல் வாரத்துல எதிர்பாராத ஒரு எவிக்ஷன் ரவீந்தர் அவரை வெளியே அனுப்பி இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்க நேரத்துல இப்ப மழையும் ஒரு பிரச்சனையா ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் முடிய முடிய என்னென்ன பிரச்சனைகள் வருவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க பொதுவாகவே பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் இந்த மழை வெள்ளம் இது எல்லாமே பார்த்ததுதான் இந்த சீசன்லயும் போட்டியாளர்களுடைய பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்களா அது மட்டும் இல்லாம வர வர எபிசோடோட சுவாரஸ்யம் குறைய இருக்கு அப்படின்னு இந்த வாரம் வீட்டுக்குள்ள யாராச்சும் ஒரு புது போட்டியாளரை வீட்டுக்குள்ள அனுப்பலான்னு இருந்தாங்களாம் ஆனா இந்த மழை காரணமா அது எல்லாமே மாற்றமாக இருக்கு கண்டிப்பா இந்த வாரம் யாரும் வீட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்லை எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பிக் பாஸ் சீசன் எயிட் இப்ப வரைக்கும் நடந்திருக்க நிகழ்ச்சியை வச்சு இந்த சீசன் எயிட்ட பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க